இலவச வேட்டி உற்பத்திக்காக 500 டன் நூலை வெளி மார்க்கெட்டில் வாங்க கோரிக்கை. தமிழக அரசின் சார்பில் பொங்கல் பண்டிகையொட்டி ஏழைகளுக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இலவச வேட்டி சேலை உற்பத்தி செய்வதற்கான நூல் விசைத்தறியாளர்களுக்கு வழங்கப்பட்டு அதன் பின் உற்பத்தி தொடங்கப்படும். ஆனால் வேட்டி உற்பத்திக்கான நூல் கொள்முதல் செய்வதில் டெண்டர் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளதால் உரிய நேரத்தில் வேட்டி உற்பத்தியை முடிக்க முடியாத நிலை ஏற்படும் என்பதால் வேட்டி உற்பத்தி செய்வதற்கான நூலினை தற்காலிகமாக வெளி மார்க்கெட்டில் குறிப்பிட்ட அளவு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விசைத்தறியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து ஈரோடு கைத்தறி உதவி இயக்குநரிடம் இன்று மனு அளித்தனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 228க்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக 68,000க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் மூலமாக பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வரும் விலையில்லா வேட்டி சேலை திட்டமும் பள்ளி சீருடை திட்டமும் கடந்த ஜூன் மாதம் துவங்க வேண்டிய சூழ்நிலையில் ஆகஸ்ட் மாதம் நிறைவேறக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னும் வழங்காத காரணத்தாலும் 10% விலையில்லா வேட்டி சேலை மட்டுமே உற்பத்திக்கான வேலையை துவங்கியிருப்பதால் அதற்குண்டான நூல் டெண்டர் நிறைவடையாத காரணத்தால் வருகின்ற 31ஆம் தேதி நூல் டெண்டர் விடுவதாலும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கும் நடைமுறைக்கு பிறகு வருகிற செப்டம்பர் மாத இறுதியில் தான் நூல் கிடைக்கும் என்பதாலும் ஏற்கனவே உற்பத்தியாகி வரக்கூடிய கூட்டுறவு மில்களின் மூலம் வரக்கூடிய நூல்கள் பற்றாக்குறை இருப்பதாலும் நூல்கள் தரமும் குறைவாக இருப்பதாலும் வெளி மார்க்கெட்டில் 500 மெட்ரிக் டன் நூல்களை கொள்முதல் செய்வதற்கான அரசாணையை பிறப்பிக்குமாறும் 2019ஆம் வருடத்துக்கு பிறகு இதுவரை இலவச வேஷ்டி சிலைக்கான கூலி உயர்வு வழங்காததாலும் 4 வருடங்களில் பல்வேறு காரணங்களால் கூலி உயர்வு மின்சார கட்டண உயர்வு வரி உயர்வு போன்ற காரணத்தால் உற்பத்தி செலவு அதிகரித்துக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசு இலவச வேட்டி சிலைக்கான கூலி உயர்வை 30% உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்று ஈரோடு மாவட்ட துணை இயக்குநரிடம் தமிழ்நாடு விஸ்திரி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக கோரிக்கை விடுத்திருக்கோம். தமிழ்நாடு விஸ்திரி சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் எல்கேஎம் சுரேஷ். இப்போ ஜூன் மாதம் துவங்க வேண்டிய வேலை வந்து இன்னும் துவங்காமல் இருக்குது. பார்த்திங்கன்னா உலக பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக பல்வேறு ரகங்கள் வந்து ஆர்டர் இல்லாதனால விசைத்தறியை நிறுத்தி வச்சுட்டு எங்கிட்ட இருக்கக்கூடிய விசைத்தறி பணியாளர்களுக்கு வேலை வழங்க முடியாத சூழ்நிலையில் வந்து இலவச வேஷ்டி சேலை வந்து இப்பொழுது துவங்குச்சுன்னா அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வேலைவாய்ப்பு வழங்குவதற்கும் நிறுத்தி வைக்கக்கூடிய விசைத்தறிகளை இயக்குவதற்கும் ஒரு ஏதுவாக இருக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய நிலுவைத் தொகையை வழங்கினா வந்து எங்கள் நெசவாளர்களுக்கு அது மூலம் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய கூலியை வழங்கி இந்த நேரத்தில் வந்து அது ஒரு வரவேற்பு அமையும்னு நாங்கள் கோரிக்கை விடுத்துக்கிறோம். பேர் சொல்லி தமிழ்நாடு விஸ்திரி சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் எல்கேஎம் சுரேஷ்.